10 வருடங்களுக்கு முன்னாடி. நான் மிடில் கிளாஸ் சார், இங்கிலீஷ் தெரியாது சார், எனக்கு வாய்ப்பு கேட்க தெரியல சார். எல்லாமே நெகட்டிவ் மைண்ட்ஸ், அதுலேருந்து எல்லாமே வெளியில் வந்துக்கிட்டே இருக்கேன், இன்னும் கற்றுக்கிட்டே கொண்டே இருக்கிறேன். ஏழை என்பதால் யாராவது ஜெயிக்க முடியாதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை சார், எனக்கு ஏழை சார், அதனால் நான் பைக் வாங்க முடியாது. பைக் வாங்கினா தான் வேலை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒரு வருடம் கடுமையாக உழைக்கலாம், மாதம் 5000 ரூபா சேர்த்தா போதும், 50000 ரூபாயை நீங்கள் ஒரு வருடத்தில் சேர்த்துடலாம். ஒரு வருடத்தில் உங்களுக்கு உழைப்பை போட்டிங்கன்னா உங்களுக்கு பைக் இருக்க போகுது. இல்லை சார், எனக்கு டிடிபிலாம் தெரியாது, நான் அஸ்டன்டேட்டர் ஆனோம். எப்படி நீங்கள் ஆக முடியும்? தமிழ் டிடிபிங்கிறது அஸ்டன்டேட்டர் மஸ்ட். எனக்கு இந்த இன்டர்நெட்லாம் தெரியாது சார், ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். இன்றைக்கு குழந்தைகள் செய்வதைத்தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. குழந்தைகள் இன்னும் எவ்வளோ அட்வான்ஸாக வந்துட்டேங்க, அடுத்த ஜென்ரேஷனோட எப்படி நீங்கள் போட்டு போடுவீங்க? ஸோ எக்ஸ்கியூஸே கொடுக்காதீங்க. இது தேவை, வெற்றிக்கு இது தேவை என்றால் அதை நீங்கள் செய்தால் வெற்றி உங்களுக்கு வரும். ஒரு தமிழ் டிடிபி கற்றுக்கிறது, ஒரு இன்டர்நெட்டில் இது பண்ணுறது, ஒரு தமிழை தவிர இன்னொரு லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிய வேண்டும். தமிழ் நமது பேச்சு மூச்சு அதெல்லாம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மற்ற மொழிகள் தெரியும் போது உங்களுக்கான தொடர்பு எல்லைகள் உலக அளவில் விரிவடையும். இதனை ஆங்கிலத்தில் மட்டும் சொல்லவில்லை, ஹிந்தி ஆகட்டும், ஃப்ரெஞ்ச் ஆகட்டும், சீனமாகட்டும், ரஷ்யன் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் இன்னொரு மொழி நிச்சயம் தேவை. 6 மாதத்திலிருந்து 2 வருடங்களுக்குள்ள நிச்சயம் நன்றாக கற்றுக்கொள்ள முடியும். வெற்றி பெறுவர் பார்த்தீங்கன்னா அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வெற்றி என்ன, வெற்றி என்ன, வெற்றிக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாருக்கும் செய்வார்கள். வெற்றி அவரிடம் வரும், வெற்றி பெறுவார்கள். தோல்வி அடைகிறவங்க எல்லாமே சொன்னாங்க, எனக்கு அப்பா இல்லை சார் மாங்க. சரி, அதுக்கு என்ன இல்லை, அப்பா இல்லாதனால எனக்கு மாதம் வருமானம் இல்லை, நான் வேலை பார்த்துட்ருக்கேன், நான் என்னோடய குடும்பத்தை பார்த்துக்கேன், அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் தனியாக சேமியுங்கள், இது உங்கள் வாழ்க்கை. குடும்ப பொறுப்புகள் இருந்தாலும் நீங்கள் பணத்தை சேர்க்க முடியும். நடிப்பை இன்னொன்று பயிற்சி எடுத்து தான் கற்றுக்கொள்ளணும்னு இல்லை. நீங்கள் ஏதாவது ஸ்கூலில் சேர்ந்தால் நான் அதை நான் சொல்லுவேன், நோ ஃபிலிம் ஸ்கூல்னு கூட சொல்லியிருப்பேன் நான். இதெல்லாம் கைடு, நாங்கள் சொல்லிக் கொடுப்பது எல்லாம் வழிகாட்டி தான். எல்லாம் இப்படி போங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு. ஆனால் ஒரு மனிதன் தன்னைத்தானே கற்றுக்கொள்ள முடியும், தன்னால் தானே கற்றுக்கொள்ள முடியும். ஏங்கலைவனை போல எந்த ஒரு அவனுக்கு தேவை அந்த பேரார்வம் உற்சாகம் தான். ஸோ நீங்கள் எக்ஸ்கியூஸே கொடுக்க வேணாம், அந்த பணத்தை சேர்த்து தான் நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிங் ஸ்கூலில் கற்றுக்கிட்டு போய் நீங்கள் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு பேரார்வம் இருந்தால் நீங்கள் பணத்தையும் சேர்க்கலாம், கற்றுக்கொள்ளவும் முடியும். கற்றுக்கொள்கிறதை இன்றைய இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் நீங்கள் போடும்போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி வரும். இது வெறும் நான் நடிப்புக்கு சொல்லவில்ல, ஒரு வியாபாரத்துக்காகட்டும். 1 கோடினா 1 கோடி கிடைச்சா தான் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேனே கிடையாது. 1 ரூபாலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். 1 கோடிக்கு போகிறதுக்கு 1 ரூபா தான் முதல் படி. எப்படி அடைவது? 1 ரூபாய்க்கு ஏதாவது பொருளை வாங்கி 1,000 ரூபாய்க்கு விற்றிங்கன்னா கூட நீங்கள் பிஸ்னஸ் மேன் தான், அது சக்ஸஸ் தான். சின்ன சின்ன வெற்றிகள் உங்களுக்கு மாபெரும் வெற்றிகளாகும். ஸோ நீங்கள் வந்து வெற்றிக்கான வழி இதுதான் நான் சொன்னது. உங்களுக்கு எது எது தேவையோ அது லிஸ்ட்டு எழுதுங்க, அது எல்லாத்தையும் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஜோதிடம், கர்மா, அதிர்ஷ்டம் அதெல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட், அதை ஒதுக்குவீங்க. நம் கடமையை செய்வோம், நிச்சயம் பலன் கிடைக்கும். பலனை எதிர்பாராமல் கடமையை செய்தீங்கன்றால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி நிச்சயம் உறுதி, அது கிடைக்குது. அதுதான் வந்து எல்லோருமே சொல்வது, நீ உன் வேலையை பாரியா அது வரியா, ஏன்னா நீங்கள் விதைக்கிறீங்க 100,000,000 விதைகளை விதைக்கிறீங்க, அதுக்கான உங்களுக்கு சக்தியும் ஆற்றலும் விதைகளும் இருக்கிறது. நிச்சயம் அதிக விதைகள் விதைக்கும் போது 100ல் 1 முளைக்கும், 1,000ல் 10 முளைக்கும், 100,000ல் 10,000 மேலே முளைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது விதைப்பது தான். ஸோ நல்ல விஷயங்களை செய்யும்போது இதுதான் யோசிங்க. அடுத்த தடவை நீங்கள் யாரிடமாவது இதாவது ஒன்றை கேட்கும்போதோ செய்யும்போதோ காரணமே சொல்லாதீங்க, எனக்கு அப்பா அம்மா இல்லை, அனாதை. சரி, இருக்கட்டும், அனாதைகளால் வெற்றி பெற முடியாதா? இல்லைப்பா நீ இருக்கிற அதனால் பேசுகிற, எல்லாம் கிடையவே கிடையாது. இதுவும் ஒரு தோல்விக்கான வழி தான். எவ்வளோ பேர் அப்பா அம்மா இல்லாதவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு மிகப்பெரிய அளவுக்கு நிறைய பேர் வேலை கொடுப்பாங்க, மிகப்பெரிய உறவுகளை உருவாக்கிக் கொள்வார்கள், சொந்தங்களை உருவாக்கிக் கொள்வார்கள், நண்பர்களை உருவாக்கிக் கொள்வார்கள், நண்பர்களே அவர்கள் குடும்பமாகிவிடும். ஸோ எக்ஸ்கியூசஸ் கொடுக்காதீங்க, அது தோல்விக்கான வழி. வெற்றிக்கான வழி நீங்கள் எது தேவை என்பதை எழுத வேண்டும். நான் இங்கே இருந்து டெல்லி போனோம், எப்படி போனோம், ஃப்ளைட்டா, ட்ரெயினா, நடந்தா? நடந்து போனீங்கன்னா 1 வருஷம் ஆகும், ட்ரெயினில் போனால் 3 நாள், ஃப்ளைட்டில் போனால் 2-3 மணி நேரம். ஆனால் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு உங்களுக்கு 5,000 ரூபா வேணும். நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு பணம் வேணால் நடந்து போயிட்டே இருக்கலாம், போகிற வழியெல்லாம் சாப்பிடணும். நீங்கள் எதை அனுபவிக்க போகிறீர்கள்? மிக வேகமாக சென்று அங்கே ஒரு வேலையை செய்ய போகிறீர்களா? மிக மெதுவாக நடந்து சென்று அதை ஒரு அனுபவமாக புத்தகமாக எழுத போகிறீர்களா? ரெண்டு நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். இது வேறு அது வேறுனால நான் சொல்ல மாட்டேன், எல்லாம் ஒன்று தான். நிச்சயமாக வெற்றிக்கும் தோல்விக்குமான வழிகளை நான் உங்களுக்கு விளக்கிவிட்டேன்.
ரெண்டில் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்தே ஆகணும். காலையில் எழுந்திரிச்சிட்டிங்க, உங்கள்கிட்ட ஆப்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வெற்றிக்கான வழி என்பது பாசிட்டிவிட்டி, தோல்விக்கான வழி என்பது நெகட்டிவிட்டி. நீங்கள் எதையாக ஒன்று தேர்ந்தெடுத்து ஆக வேண்டும், ஏன்னா ஒரு நாளில் நீங்கள் சும்மா இருக்கவே முடியாது. நீங்கள் அடுத்தடம் யோசிங்க. என்னிடம் என் நண்பரை எடுத்துக்கொண்டு பேசுபவர்கள் எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க. எக்ஸ்கியூஸ் கொடுக்குறவங்களுக்கு என்னென்னா எனக்கே தெரிஞ்சிடும், அவங்கள யாருமே காப்பாற்ற முடியாது. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி, இந்த வெற்றி பண்ணணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அவனை யாருமே தடுக்க முடியாது. இன்னும் கவனிச்சு பாருங்கள், அவன் பாட்டு நான் இல்லை இல்லைப்பா என்னால் வாய்ப்பு தர முடியாதுன்னா கூட அவன் வேற எங்கேயாவது முளைச்சி வந்துட்டுருவான். இல்லை நான் ஒருத்தனை ஹீரோவாக்கே தீரணும்னு நான் அவனை இழுத்து வச்சுட்டா கூட அவன் எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தான் வச்சுக்கோங்களேன், அவனை நிப்பாட்ட முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றவன் யாரையுமே எதிர்பார்த்து நம்பியாக இருக்க மாட்டான். இவங்க தருவாங்க அவங்க தருவாங்க, அவன் பாட்டுக்கு அவனை நம்பி போயிட்டே இருப்பான். யாரும் தலைநாளும் ஜெயிச்சிருவான். தோல்வி அடைகிறவனை 100 பேர் சேர்ந்து தூக்கி விட்டாலும் அவன் குதிச்சிருவான் அங்கேயோ அப்படின்னு. இதுதான் நம்ம விஷயம். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போதோ முடிவு செய்யும் போதோ ஒரு செயலாற்றும் போதோ அது வெற்றிக்கான வழியா தோல்விக்கான வழியா என்பதை நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள். எக்ஸ்கியூசஸ் முக்கியமாக கொடுக்கவே கொடுக்காதீங்க. உங்கள் அப்பாட்ட கொடுக்காதீங்க, அம்மாட்ட கொடுக்காதீங்க, நண்பர்கிட்ட கொடுக்காதீங்க. உங்கள் வெற்றிக்கு உங்கள் இலக்கு என்ன, அந்த இலக்கை எழுதி அந்த வெற்றிக்கான வழியை எழுதுங்கள். 100 வழிகள் இருக்கலாம், இந்த 100 செஞ்சால்தான் அந்த வெற்றி அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒன்று ஒன்று செய்ய ஆரம்பிக்கலாம். மிக சீக்கிரத்தில் அதை போய் செஞ்சுருவீங்க. அதுக்கான எனது வாழ்த்துக்கள். அடுத்த தடவை எக்ஸ்கியூஸ் கொடுத்தீங்கன்னா நீங்களே உங்களை தோல்விக்கு தள்ளுகிறீர்கள். எக்ஸ்கியூஸ் கொடுக்காமல் ஒரு விஷயத்தை செய்கிறீர்கள் என்றால் நீங்களே உங்களை வெற்றிக்கு முன்னேற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் வெற்றி பெறும்போது உங்கள் வெற்றியை காண நான் அவளுடன் இருக்கிறேன். வாழ்த்துக்கள்.